Hi, good morning, third standard children. Today we are going to see about science, third term, first unit, our environment. Our environment, அப்படினு பார்த்தீங்கன்னா நம்மள சுத்தி இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்வோம், அவர் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சுத்தி இருக்கிறத பத்தி எல்லாத்தையும் நம்ம படிக்கிறது வந்து என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். இந்த என்விரான்மெண்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் பயோட்டிக் ஏபயோட்டிக், இதில் வந்து நிறைய வந்து என்ன ஆகுது, உயிருள்ள பொருள்கள், லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ், அதாவது உயிருள்ள பொருள்கள், உயிரற்ற பொருள்கள் தான் நம்ம சுற்றி இருக்குது. அதை தான் வந்து அதை பற்றி படிக்கிறது தான் என்விரான்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், அதை பற்றி நம்ம புரிஞ்சு படிக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பேலன்ஸ்ட் எக்கோசிஸ்டம், அதை வந்து அதோட பேலன்ஸ் எக்கோசிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளான்டிங் ட்ரீஸ், அதாவது இந்த ட்ரீஸ் எல்லாம் எப்படி நம்ம இம்பார்ட்டண்ட்டாக எப்படி அதில் வந்து என்விரான்மெண்ட்டு நம்மளை சுற்றி அதை எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத நம்ம இந்த லெசனில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் சில்ட்ரன். வாங்க நம்ம வந்து இப்போ வந்து லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ் அதை பற்றி தான் நம்ம மெயினாக இப்போ வந்து பார்க்க போகிறோம். இது வந்து லிவிங் திங்ஸ், பயோட்டிக் ஏபயோட்டிக். இப்போ வந்து பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா லிவிங் திங்ஸ், அது வந்து உயிருள்ள பொருள், இதெல்லாம் வந்து உயிருள்ளது. இப்போ எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த உயிருள்ள பொருள் வந்து தே கேன் ப்ரீத் அண்ட் க்ரோ, அது வந்து வளரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், அது ப்ரீத் மூச்சு, அது வந்து மூச்சு எந்த ஒரு பொருளை வந்து சாரி எந்த ஒரு உயிரினமும் வந்து ஒரு பிளேஸ் விட்டு அனதர் பிளேஸ், அது வந்து ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மூவ் பண்ணும்போது அது வந்து உயிருள்ள பொருள், இதெல்லாம் மூவ் ஆகுது அது வந்து உயிருள்ள பொருள்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. தே கேன் ஃபீல், அது வந்து உணரக்கூடியதாகவும் இருக்குது. தே கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ், அது வந்து என்ன பண்ணோம், அது வந்து இனப்பெருக்குதில், அது வந்து வளர்ச்சியில் ஒன்று, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேட் எடுத்துக்கலாம், கேட் வந்து ஒரு குட்டி போட்டு அதை வந்து என்ன பண்ணும், அந்த மாதிரி யங் ஒன்ஸ் அது ஒன்று ஒன்றுனா அதோடய உயிரினத்தில் வந்து வளர்த்துட்டே வரும், அதுதான் வந்து லிவிங் திங்ஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், அது வந்து நான் லிவிங் திங்ஸ், அது வந்து உயிரற்ற பொருள். நம்ம உயிரற்ற பொருள் பார்த்திங்களா, தே கேனாட் ப்ரீத் அண்ட் க்ரோ, அது வந்து உயிரில்லாத பொருள் என்ன பண்ணுது, ப்ரீத் பண்ணாது, அது வந்து மூச்சு காற்று க்ரோ ஆகாது. நெக்ஸ்ட் வந்து அது சுவாசிக்காது. தே டு நாட் நீட் ஃபுட், அதுக்கு வந்து ஃபுட்டு வந்து அவசியமே கிடையாது. ஃபுட் டு லைவ், அது உயிர் வாழறதுக்கு வந்து ஃபுட்டு அவசியம் கிடையாது. தே கேனாட் ஃபீல், அது வந்து உணரக்கூடியதாக இருக்காது. தே டு நாட் கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ், அதால் வந்து என்ன பண்ண முடியாது, அதாவது நம்ம எப்படி உயிர் உள்ள பொருள் வந்து ஒரு குட்டி போடுதோ அந்த மாதிரி உயிர் இல்லாத பொருள் வந்து ஒரு குட்டி பொருள் வந்து உருவாக்க முடியாது. இதுதான் வந்து நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சில்ட்ரன். இப்போ வந்து இந்த லிவிங் திங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட சுற்றி இருக்குது நான் லிவிங் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வீட்டு, நம்ம தெருவோரம், நம்மளுடைய ஊரில் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி என்னென்ன இருக்குது, காடு, மலை, அந்த மாதிரி மரங்கள், ட்ரீஸ், நிறைய ட்ரீஸு, மவுண்டன்ஸு. நீங்கள் ரோட்டில் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா பஸ்ஸு, கார்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கூட்டர், சைக்கிள், அந்த மாதிரியான நான் லிவிங் திங்ஸும் பார்க்கலாம், லிவிங் திங்ஸும் பார்க்கலாம். நம்ம ட்ரீஸில் கூட என்ன பண்ணோம், லிவிங் திங்ஸ் பார்த்தோன்னா டாகு, கேட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், நிறைய பேர் வந்து ஃபிஷ் எல்லாம் வளர்ப்பீங்க, அந்த ஃபிஷ் கூட என்ன, அது உயிருள்ள ஒரு பொருள், உயிருள்ள ஒரு அது உயிரினம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மெயினாக எடுத்துக்கணும் ஹியூமன் பீயிங்ஸ், நம்மளே வந்து ஒரு உயிருள்ளவங்க தான் நம்ம, ஏன்னா நம்மளே என்ன பண்ணலாம் லிவிங் திங்ஸில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கச்சில்லாம், இப்போ வந்து இந்த ஃபிஷ்ஷு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபிஷ் பார்த்தீங்களா, பாருங்கள் இது வந்து லிவிங் திங்ஸ், இந்த ஃபிஷ் தான் என்னது லிவிங் திங்ஸ். நம்ம நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து ஃபிஷ் பிடிக்கும், அந்த ஃபிஷ் என்ன பண்ணுவோம், இப்போ வீட்டில் கூட என்ன செய்வோம், வளர்ப்பேன் அந்த ஃபிஷ் பார்த்துக்கோங்க சில்ட்ரன். நீங்கள் அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் சொல்லுங்கள், நீங்களே ஏதாச்சும் ஒரு லிவிங் திங்ஸ் நேம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் சில்ட்ரன், நம்ம வீட்டில் என்ன பண்ணலாம், பெட் அனிமல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம கேட்டை வளர்க்குறோம் இல்லையா, அதை வந்து கேட்டை வந்து
ஒரு லிவிங் திங்ஸ். இந்த கேட் என்ன பண்ணும், நல்லா மியூ மியூ மியாவ் மியான்னு கத்திக்கிட்டு ஓடும் ஒடியாரும். அது இல்லாத என்ன பண்ணுவது, நல்லா ஆக்டிவாக இருக்கும். இது வந்து ஒரு உயிரினத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம கேட்டை சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேர்டு. பேர்டு என்ன பண்ணும், நல்லா என்ன பண்ணும், பேர்டு வந்து ஒரு நல்லா மூவ் நல்லா பறந்து போகும். அது என்ன பண்ணும், நல்லா ஸ்பீடாக நல்லா ஃப்ளை பண்ணிட்டு போகும். இது இப்போ பாருன்னு சொல்லி இது வந்து லிவிங் திங்ஸில் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேபிட். இந்த ரேபிட் கூட என்ன பண்ணுவீங்க, நிறைய ரேபிட் கூட என்ன பண்ணுவாங்க, அதுக்கு சில பேர் என்ன செய்கிறாங்க, இப்போ நிறைய மாடி மேலெலாம் வச்சு ஒரு அதுக்கான ஒரு அழக ஒரு அதுக்கு ஒரு குட்டியை ரெண்ட் மாதிரி போட்டு அதுக்கு என்ன பண்ணுவாங்க, டென்ட் மாதிரி போட்டு ரேபிட்ஸ்லாம் நிறைய என்ன பண்ணுறாங்க, வளர்க்குறாங்க. இதுதான் என்னது, இதே வந்து லிவிங் திங்ஸில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்தது வந்து பேர்டு, நெக்ஸ்ட்டு கேட்டு, ரேபிட், ஃபிஷ்ஷு. நம்ம வந்து இது இல்லாமல் நீங்களும் என்ன பண்ணுங்கள், நிறைய எதெல்லாம் லிவிங் திங்ஸ்ன்றதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதி அனுப்புங்க சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் லிவிங் திங்ஸ்னால் உயிர் இல்லாத பொருள். எதெல்லாம் உயிர் இல்லாத உயிரற்ற பொருள் நீங்களே பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லலாம். நம்ம வீட்டுங்கள நிறைய திங்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேக். இந்த பேக் நீங்கள் ஸ்கூல் பேக் கூட யூஸ் பண்ணுற பேக் கூட என்ன, அது ஒரு உயிர் இல்லாத பொருள் தான். அது என்ன பண்ணும், ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மூவே ஆகாது. இந்த பேன்ஸு. நெக்ஸ்ட் வந்து பென், நீங்கள் யூஸ் பண்ணுற பென், பென்சில், கிளிப்ஸ், இதெல்லாம் என்ன, அது உயிர் இல்லாத பொருள் தான். இதெல்லாம் என்ன சொல்லுவோம், நான் லிவிங் திங்ஸ்ன்னு சொல்லுவோம் சில்ட்ரன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் நீங்கள் என்ன செய்யணும், இங்கே பாருங்கள் வாட்சுக்கு வந்து உயிர் கிடையாது, அதே மாதிரி பேங்கிளுக்கும் உயிர் கிடையாது, ரிங்கு, அந்த மாதிரியான நீங்களே நிறைய என்ன பண்ணுவோம் வீட்டில், நிறைய எதெல்லாம் லிவிங் திங்ஸ் எதெல்லாம் நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு காலை மாதிரி போட்டு என்ன பண்ணுவோம், டேபிள் மாதிரி போட்டு லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு போட்டு என்ன செய்யுங்க, நீங்கள் அழகாக லிவிங் திங்ஸும் நான் லிவிங் திங்ஸும் நிறைய உங்களுக்கு எதெல்லாம் தெரியுது எல்லாத்தையும் ரைட் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும், ஹோம்ஒர்க்காக வீட்டில் எழுதி பாருங்கள் சில்ட்ரன், ரைட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.